தேவன் மறந்ததை நீங்கள் நினைக்காதீர்கள். வாழ்வு தரும் வார்த்தை. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஏசாயா 43:25. இவை ஒரு மனிதன் பேசின வார்த்தைகள் அல்ல, தேவன் பேசின வார்த்தைகள். தேவன் நம் பட்சமாய் பேசின வார்த்தைகள் இவை. நம்மை குறித்தே நாம் எப்பொழுதும் குறைவுபட்ட விதத்தில் உணர்வோம் என்றால் நம் வாழ்க்கையின் நோக்கத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாது என்பது நம் எதிரியாகிய பிசாசுக்கு தெரியும். ஆகையால் நமக்குள் குற்ற உணர்வையும் வெட்கத்தையும் கொண்டு வருகிற வேளையில் அவன் எப்பொழுதும் ஈடுபடுகிறான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு உங்களுக்கு தகுதியில்லை என்ற உங்களை உணர வைக்கும்படி அவன் எப்பொழுதும் முயற்சிக்கின்றான். உங்களை குற்றப்படுத்துகிற அவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க கூடாது. நீங்கள் தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனிடம் திரும்புகிற அந்த கணமே மன்னிக்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களை மன்னிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நீங்கள் செய்த தவறுகளை நினைப்பதும் இல்லை. ஆனால் பிசாசு உங்களுடைய கடந்த கால தவறுகளை உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களை குற்றப்படுத்துகிற வேளையில் ஈடுபடுகிறான். தேவன் உங்கள் தவறுகளை மன்னித்து விட்டார். அவர் உங்கள் தவறுகளை நினைப்பதில்லை என்று அவரே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்களை குற்றப்படுத்துகிற சத்தம் எங்கே இருந்து யாரிடமிருந்து வருகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிசாசு நம் மீது குற்றம் சுமத்துகிறவன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவனுடைய சத்தத்தை கேட்டு குற்ற உணர்வுடன் வாழப்போகிறீர்களா, அல்லது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து மன்னிக்கப்பட்டவர்களாய் சமாதானத்துடன் வாழப்போகிறீர்களா? நான் செய்த தவறுகளை காட்டிலும் தேவன் பெரியவர். அவருடைய இரக்கங்கள் பெரியவை. தேவன் என் தவறுகளை நினைக்கப் போவதில்லை என்றால் நானும் அவற்றை நினைக்கப் போவதில்லை. குற்ற உணர்வுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். தேவன் என்னை நேசிக்கிறார் என்று சத்தமாக சொல்லுங்கள். நன்றி ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் என்னை மன்னித்திருக்கிறீர். நீர் என் தவறுகளை நினைப்பதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். உமக்கு நன்றி. உம் மன்னிப்பில் வாழும்படி எனக்கு கிருபை தாரும். குற்ற உணர்வுகளை என் வாழ்க்கையிலிருந்து அகற்றும். எனக்கு உதவி செய்யும். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.